ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் ஃப்ரீயாக டொமைன் ஒன்று எடுத்து அந்த டொமைனை வச்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ ஏஐ வெப்சைட் பில்டர்ஸ் நிறைய வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது என்னென்னு ஒரு சொன்னால், ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சாக்கள், நீங்கள் நல்ல வெப்சைட் டெவலப் பண்ண தெரிஞ்சாக்கள் நீங்கள் என்ன செய்யலைன்னா, தாராளமாக நீங்கள் வெப்சைட் டிசைனிங்கை செய்துட்டு நீங்கள் அதில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் படிக்கிற பழகிறாக்கள் என்ன செய்யுங்கன்னா, கட்டாயம் வந்து ஒரு ஃப்ரீ டொமைன்ஸ் பெய்ட் பண்ணாமல் ஃப்ரீ டொமைன்ஸ்லேருந்து அதில் எஸ்எஸ்எல் என்ன, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இப்படியான வேர்ட் ப்ரெஸோட கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் அந்த ஏஐ வெப்சைட் பில்டர் மூலம் பில்ட் பண்ணதை எப்படி கனெக்ட் பண்ணுறது டொமைனோடங்கிறதெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி படித்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ இதில் ஃப்ரீயாக உங்களுக்கு டொமைன் தருவாங்க. நீங்கள் உங்களோட பேரை போட்டுட்டும் நீங்கள் இதில் டொமைன் எப்படி முடியணுங்கிற இப்போ ஃப்ரீங்க கூட அந்த ஆப்ஷனை தருவாங்க. நீங்கள் இதை பெய்டாகவும் பிறகு மாற்றலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் பழைய கொள்வது, இப்போ ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ணுறதுல இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் இதுக்காக ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இதுக்காகவே ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ்னு ஒன்று ஜெனரேட் ஆகும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் செய்கிறோம். இது எப்படின்னு ஒரு சொன்னால், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே அங்கே ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்கும், அந்த ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால், நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்து லாகின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அது ஏர்ன் பண்ணிட்டு ரிசீவ் பண்ண வேண்டியதாக, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆக்டிவ் இன்கம் இது. கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னு ஒரு சொன்னால், ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று நல்லா உங்களுக்கு உருவாக்கி தரும். ஸோ இதன் மூலமாக நிறைய சிலங்கன் வேர்ல்டு வைடாக ஸ்டோன்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம மெயினாக சிலங்கன்ஸ் தானே செய்கிறோம். ஸோ சிலங்கனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்குது இது. நிறைய பேரை வந்து நல்லா 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் மாதிரி ஏர்ன் பண்ணிக்கு. இதில் நிறைய டிப்ஸ்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா விளங்கும். ஸோ எங்களோட சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமான மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதில் ஒன்றில் கனெக்ட் ஆகி இருந்துட்டு நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து நாங்கள் இது ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோம். மணி மேக்கிங்கில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி கிளாஸஸ் சம்மந்தமானது, அதே மாதிரி டிக்டாக்ல போடுறோம். டிக்டாக்ல வந்து நீங்கள் பயோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய ப்ரூஃப்ஸ்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோஸ்கள் யூஸ்ஃபுல்லானதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை லாங் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எமக்கு இந்த டைம் ரஷ்ஷாலும் நம்ம ஷார்ட் வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறோம். இந்த எடிட்டிங் அந்த விஷயமெல்லாம் இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் வெளியில் இருக்கிறார்கள், நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருந்தால், இல்லை நீங்கள் வெளியிலேயே படிக்கலாம், நீங்கள் ஸ்கூலில் படித்தும் நீங்களாகவே படித்தும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், அல்லது கிளாஸுக்கு போயிட்டும் எழுதலாம். அது உங்களோட தனிப்பட்ட இதில் இருக்குது. இதில் ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடைக்குமா அவ்வளோதானா, அதை நான் மெயினாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தேவையானாக்கள் ஜாயின் பண்ண தேவையானாக்கள் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஒரு சொன்னால், உங்களோட பேரை இதில் டைப் பண்ணுங்கள். இதில் உங்களோட என்ன என்ன டொமைனில் உங்களுக்கு வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு, இதில் உங்களுக்கு எது எப்படி முடியணுமோ அதை கொடுத்து செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே கிளைம் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இதில் இவங்க டிஎன்எஸ் இந்த டெவலப் சம்மந்தமாக தெரிஞ்சாக்களுக்கு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதில் வந்து கஸ்டம் இமெயில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரீ. டிஜிட்டல் எஸ்எஸ்எல்னோடு சொன்னால் அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு இதாக வருமே அதை சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சாக்கள் இதை இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி சில சில விஷயங்களும் நீங்கள் உங்களுக்கு பணியை நீங்கள் டொமைனில் என்னென்ன விஷயங்கள்ங்கிறத இதில் சொல்லியிருக்கு, தேவையானக்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை பழகிக்கொள்ளுங்களா, இதை நீங்கள் மெயினாக வச்சு நீங்கள் இதை இந்த டொமைனோடு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அட்சன்ஸ் கனெக்ட் பண்ணுற, இல்லை வேறு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் படிக்கிறதுக்காக, இந்த விஷயம் தெரியாமல் புது ஆக்கள் வந்து பே பண்ணிவிட்டு அதிலிருந்து படித்து அதில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணாமல், இதிலேருந்து நீங்கள் நல்லா படிச்செடுத்ததுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் பெயிட் பண்ணி இது பண்ணிங்கன்ற ஒரு சொன்னால் சரி. முதல்ல உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டியாக மாற்றுங்க. அந்த குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷனை வச்சு மாற்றி போகிறது. நீங்கள் பிறகு வந்து ஹோஸ்டிங்கோ அல்லது நீங்கள் டொமைனோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணுங்கள். சில ஹோஸ்டிங் கம்பெனிஸே ஹோஸ்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு டொமைனையும் ஃப்ரீயாக தர மாதிரியும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணணும். கட்டாயம் லேர்னிங் இருக்குது தானே, இப்போ எங்களோட கிளாஸில் வந்தாலும் லேர்னிங் வந்து மெயின். லேர்ன் பண்ணிவிட்டு அந்த லேர்னிங்கை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், இதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, அந்த ரிஸ்க் இல்லை, அதான் மெயின் ஆப்ஷன். அதே மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க்கை இது பண்ணுவோம், எனேபிள் பண்ணுவோம். அது பிறகு நீங்கள் பிறகு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கண்டினியூஸாக அவன் இது பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து டெடிக்கேஷனும் ஒர்க் ஒன்று இருக்குமா, இன்வெஸ்ட் பண்ணுற, ட்ரேடிங் பண்ணுற, பை செல் பண்ணுற, அப்படி எல்லாம் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதுக்குரிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையானாக்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டையும் நீங்கள் தேவையானாக்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ.